ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியோட இளம் ஆல்ரவுண்டர் பிளேயர் ஹர்திக் பாண்டியா இவங்க ட்விட்டரில் போட்ட ஒரு கருத்தால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. போன வருஷம் டிசம்பர் மாதம் இவங்க ட்விட்டரில் அம்பேத்கரை பற்றிய தவறான கருத்தை பதிவிட்டு இருக்காங்க. இடஒதுக்கீடு அப்படின்ற நோயை இந்தியாவில் பரப்பினதே அம்பேத்கர் தான் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இதை போட்ட கொஞ்ச நேரத்திலேயே ரசிகர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலையும் இந்த ட்விட்டுக்கு அதிக எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கு. உடனே ஹர்திக் பாண்டியா அந்த ட்விட்டை வந்து நீக்கிட்டாங்க. இருந்தாலும் ஜோத்பூர் நீதிமன்றத்தில் டிஆர் மேவால் அவங்க வந்து ஹர்திக் பாண்டியா மேலே மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஜோத்பூர் நீதிமன்றம் இந்த மனுவை விசாரித்து ஹர்திக் பாண்டியா மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினவங்க. அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய சட்டமேதை. அவங்கள பற்றி ஹர்திக் பாண்டியா தவறாக கூறினது கண்டிப்பாக வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வந்து மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை குறித்து ஹர்திக் பாண்டியா கைது செய்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் ஹர்திக் பாண்டியாவோட ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப பெரிய வருத்தத்தில் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.